பெண் கவுன்சிலர்களின் கணவர் மற்றும் குடும்பத்தினரின் அத்துமீறல்கள் அதிகரித்துள்ளதாக புகார்கள் வருகின்றன. அது பற்றி மேயர் பிரியாவிடம் கேட்டதற்கு அவர் பதிலளித்தார். பெண் கவுன்சிலருடைய பாதுகாப்பு தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்க போறோம்? நிறைய இடங்கள்ல கணவர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து கூட போலீஸ்காரங்க திட்டினது கூட நம்ம கவுன்சிலரோட இருக்கையில அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோட இருக்கையில அவங்க கணவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. யாருக்காக இந்த பொறுப்பு வழங்கப்பட்டதோ அவங்கதான் அந்த வேலையை செய்யணும். யார் கவுன்சிலரோ அவங்கதான் அதை ரெப்ரசென்ட் பண்ணி அவங்கதான் அதுக்கான வேலையை எல்லாமே செய்யணும். அப்படி யாராவது தவறா பயன்படுத்திருந்தா அதுக்கான ஆக்ஷன் தலைமையில இருந்து எடுக்கப்படும். இப்போ நீங்கள் இந்த கவுன்சிலர்களுக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வைக்கிறீங்களா? ஏன்னா அவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு அவங்களுடைய கடமை என்னென்ன தெரியாத மாதிரி தான் இருக்குது. அவங்க நடந்து கொண்ட ரெண்டு நாள் நிகழ்ச்சியை பார்த்தா அவங்களுக்கு எப்போ வந்து அந்த அவங்களுக்கான மோட்டிவ் அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் பண்ண போனீங்க? அதிக அளவிலான புதிய நபர்கள் வந்து ஆலோசனைகள் நடத்தப்படுமா மேடம்? தேர்ந்தெடுக்கப்பட்டதான் எடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் என்னென்ன வேலை அவங்க செய்யணும் அப்படின்றது. மீறி ஏதாவது தேவைப்பட்டா தலைமையில இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து நாங்க அதுக்கான